தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு துறைமுகம், மிகப்பெரிய துறைமுகம், பல கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்கு வருவதும் போவதும் வாடிக்கையான விடயம். மிகவும் ஒரு முக்கியமான மையத்திலே அந்த துறைமுகம் அமர்ந்திருந்ததால் ஏராளமான கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்கு வருவதுண்டு. பொருட்களை இறக்குவதற்காகவும் வருவதுண்டு. சில சந்தர்ப்பங்களிலே கப்பல்கள் தங்களை பராமரிப்பதற்காக, எண்ணெய் நிரப்புவதற்காகவும் அந்த துறைமுகத்துக்கு வருவதுண்டு. மிக பிரபலியமான ஒரு துறைமுகம். ஒரு நாள் இந்த துறைமுகத்தின் கரையை அண்மித்த ஒரு மிகப்பெரிய கப்பல் ஏதோ ஒரு காரணத்தினால் பழுதடைந்து விட்டது. பல முயற்சி செய்தும் அந்த கப்பல் கேப்டனினால் அந்த கப்பலை இயக்க முடியவில்லை. இப்பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார், இந்த கப்பலை திருத்த வேண்டும், ஒரு நிபுணரிடம் காட்டி திருத்த வேண்டும், திருத்தினால் மாத்திரமே தன்னுடைய பயணத்தை தொடர முடியும் என்ற முடிவுக்கு வந்து இவர் தன்னுடைய நாட்டுக்கு அதனை அறிவிக்கின்றார். இந்த கப்பல் போக்குவரத்தில் இதெல்லாம் சாதாரண விடயம். உடனே அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு ஒரு அறிவுறுத்தல் வருகிறது, ஒரு அறிவித்தல் வருகின்றது, அல்லது ஒரு வேண்டுகோள் வருகின்றது. எங்களுடைய நாட்டின் கப்பல் ஒன்று உங்கள் துறைமுகத்திலே பழுதடைந்து விட்டது, அதனை திருத்துவதற்கான ஒரு நிபுணரை ஒழுங்குபடுத்தி அந்த கப்பலை திருத்தி தாருங்கள், அதற்கான கொடுப்பனவுகள் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் அந்த கப்பல் சொந்தக்கார நாட்டிலிருந்து வருகின்றது. உடனே இவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இதெல்லாம் உலகத்திலே சாதாரணமாக நடைபெறுகின்ற விஷயம், துறைமுகங்களிலே நடைபெறுகின்ற விஷயம். பலர் வந்து அந்த கப்பலை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் அந்த கப்பலை திருத்த முடியவில்லை. பல மணி கணக்கான நேரத்தை செலவழித்து பல முயற்சிகளை செய்தும் அந்த கப்பலை அவர்களால் திருத்த முடியவில்லை. இந்த கப்பல் துறைமுகத்துக்கு சொந்தமான அந்த நாட்டுக்கு இது ஒரு வெக்கமான விஷயமாக இருக்கின்றது. ஒரு பழுதடைந்த கப்பலை திருத்தக்கூடிய ஒருவர் எங்களது நாட்டில் இல்லையா என்று வெட்கமாக கூட இருக்கின்றது. இந்த நிலையிலே ஒரு கப்பல் திருத்தும் பணியிலே மிகவும் கைதேர்ந்த ஒரு பொறியியலாளர் சம்பந்தமான செய்தி இந்த நாட்டை கையாள்பவர்களுக்கு, இந்த நாட்டின் நிர்வாகத்தை கையாள்பவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் உடனே அந்த பொறியியலாளரை அழைக்கிறார்கள், எங்களது துறைமுகத்திலே ஒரு கப்பல் பழுதடைந்து விட்டதோ, அதனை நீங்கள் தான் வந்து பார்க்க வேண்டும். உடனே அந்த பொறியியலாளர் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் தனது இட வசிப்பிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து இந்த கப்பலை பரிசோதிக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் வரை தான் அவர் செலவழித்திருப்பார், இந்த கப்பலை பரிசோதித்திருப்பார். இப்பொழுது ஒரு சிறிய சுத்தியலை எடுத்து இந்த இயந்திரத்தின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மெலிதாக ஒரு 4-5 தட்டு தட்டுகிறார். தட்டிய பின்னர் இந்த கப்பலை இயக்கி பார்க்கும்படி சொல்கிறார். இவர்களுக்கும் ஆச்சரியம், இத்தனை நிமிடங்கள் வந்து திருத்த முடியாத ஒரு கப்பலை ஒரு 5 நிமிடம் பார்த்து விட்டு சுத்தியலால் ஒரு இடத்தில் தட்டிவிட்டு இவர் இயக்க சொல்கிறார் என்ற ஆச்சரியத்துடன் கப்பலை இயக்கினால் அது இயங்க தொடங்குகின்றது. இப்பொழுது சரி, கப்பல் இயங்க தொடங்கிவிட்டது, கப்பல் அந்த இடத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கிவிட்டது. இப்பொழுது இந்த பொறியியலாளருக்கான கொடுப்பனவுகளை வழங்க வேண்டிய நேரம். உடனே அந்த நாட்டின் அரசாங்கம் அதற்கு பொறுப்பானவர்கள் இந்த பொறியியலாளரிடம், சரி உங்களது ரேட் எவ்வளவு, இந்த கப்பலை திருத்தியதற்கான கூலி எவ்வளவு என்று கேட்கிறார்கள். அவர் 20,000 அமெரிக்க டாலர் என்று சொல்லி ஒரு துண்டில் எழுதி கொடுக்கிறார். கொடுத்ததும் அவர்களுக்கு ஆச்சரியம், என்ன நீங்கள் ஒரு 5 நிமிடம் தானே கப்பலை பரிசோதித்தீர்கள், ஒரு சுத்தியலால் எடுத்து ஒரு 2 தட்டு தட்டினீர்கள், அதற்கு 20,000 அமெரிக்க டாலரா, அப்படி தர முடியாது, நீங்கள் ஒவ்வொரு விடயமாக கணக்கிட்டு ஏன் இந்த தொகை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடனே அவர் மிக இலகுவாக கணக்கு எழுதுகின்றார், கப்பலில் உள்ள பழுதை கண்டுபிடிப்பதற்காக 19,998 அமெரிக்க டாலர், சுத்தியலால் கப்பலில் அந்த குறிப்பிட்ட பழுதுள்ள இடத்தில் தட்டுவதற்காக 2 அமெரிக்க டாலர், ஆக மொத்தம் 20,000 அமெரிக்க டாலர் என்று அவர் அந்த கணக்கு எழுதி கொடுத்த பொழுது அவர்களுக்கு புரிந்து விட்டது. எதுவும் பேசாமல் அவரது கொடுப்பனவை செலுத்துகிறார்கள். நேர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஒருவரது நிபுணத்துவத்துக்கான மதிப்பு அளவிட முடியாதது. அவர் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார் என்பதை வைத்து அவரது நிபுணத்துவத்தை நாங்கள் கணிப்பிட முடியாது. அவரது நிபுணத்துவத்துக்கான கொடுப்பனவை நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஒருவரது நிபுணத்துவத்துக்கு பெறுமதி மிக அதிகம் என்கின்ற பாடத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன். மீண்டும்
ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.